அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வீடியோ பதிவில் நாம் கற்க இருப்பது 6ஆம் வகுப்பு பருவம் 3 தமிழ். தமிழ்நாட்டில் காந்தி எனும் பாடத்தை நாம் தெளிவாக கற்றிருக்கிறோம். மேலும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் மகாத்மா காந்திக்கும் இடையேயுள்ள தொடர்பையும் நாம் இப்பாடத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பக்கையின் 8, மதிப்பீடு. தமிழ்நாட்டில் காந்தி எனும் பாடத்தின் மதிப்பீடு தான் நாம் இப்போ பார்க்க இருக்கோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதலாவதாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் - ஆ கோவை, ஆ மதுரை, இ தஞ்சாவூர், இ சிதம்பரம். 2வது வினா, காந்தியடிகள் - அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஆ நாமக்கல் கவிஞர், ஆ பாரதிதாசன், இ உவே சாமிநாதர், இ பாரதியார். ஸோ நம்ம இப்போ விடைக்கு போகலாமா? இந்த 2 வினாக்களுக்குமான விடையை நம்ம பாடம் நடத்தும் போதே பல முறை சொல்லியிருக்கோம். அதனால இது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான். மாணவர்களே இதற்கு விடை சொல்லிடுவாங்க. சொல்லிட்டீங்க தானே? எஸ், குட். 1, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மதுரை. 2, காந்தியடிகள் - அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். இ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய உவே சாமிநாதர். ஓகே, காந்தியடிகள் உவே சாமிநாதர் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். அடுத்ததாக பொறுத்துக. 1, இலக்கிய மாநாடு பாரதியார். 2, தமிழ்நாட்டு கவிஞர் சென்னை. 3, குற்றாலம் ஜிபோப். 4, தமிழ் கையேடு அருவி. இதுதான் நம்முடைய வினா. இதை நாம் பொருத்துவோம். சரியானதாக பொருத்தலாமா? வாங்க. இலக்கிய மாநாடு சென்னை. 2, தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். 3, குற்றாலம் அருவி. 4, தமிழ் கையேடு ஜிபோப். மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். 1, இலக்கிய மாநாடு சென்னை. 2, தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். 3, குற்றாலம் அருவி. 4, தமிழ் கையேடு ஜிபோப். ஓகே, வெரி குட். அடுத்த பகுதிக்கு போகலாமா? வாங்க. சொற்றொடரில் அமைத்து எழுதுக. 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 சொற்களையும் நம்ம சொற்றொடரில் அமைத்து எழுதுவோம். 1, ஆலோசனை. 2, பாதுகாக்க. 3, மாற்றம். 4, ஆடம்பரம். ஓகேவா? வாங்க எழுதலாம். முதலாவது சொல் ஆலோசனை. அரசவையில் ஆலோசனை கூறுவதற்கு அமைச்சர்கள் இருப்பார்கள். ஆலோசனை முதலாவது சொல். அரசவையில் ஆலோசனை கூறுவதற்கு அமைச்சர்கள் இருப்பார்கள். 2, பாதுகாக்க. நாட்டை பாதுகாக்க இராணுவம் மிகவும் அவசியம். நாட்டை பாதுகாக்க இராணுவம் மிகவும் அவசியம். 3, மாற்றம். நம் 5 திட்டங்களின் மூலம் பல துறைகளில் மாற்றம் ஏற்படுத்தி வருகிறோம். 4, ஆடம்பரம். தற்காலத்தில் பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள் ஆடம்பரமாக கொண்டாடுகிறார்கள். தற்காலத்தில் பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்களை ஆடம்பரமாக கொண்டாடுகிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சொற்றொடர்கள் எல்லாமே உங்கள் ஆசிரியருடைய சொற்றொடர்கள். இந்த சொற்களுக்கான நீங்களாகவே புதிய சொற்றொடர்களை அமைக்கும் போது உங்களுடைய சொற்களஞ்சியத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். மேலும் உங்களாலேயும் வாக்கியங்களை அமைத்து எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் தவறாமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, குட். அடுத்ததாக குருவினா. வினா விடை பகுதி குருவினா. 1, காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி இல்லாததால் காந்தியடிகளும் கோவிலுக்குள் முதலில் நுழையவில்லை. மீண்டும் ஒருமுறை வினாயன். 1, காந்தியடிகள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை? மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி இல்லாததால் காந்தியடிகளும் கோவிலுக்குள் முதலில் நுழையவில்லை. ஓகே, குட். அடுத்ததாக வினாயன். 2, காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக. 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். வரவேற்பு குழு தலைவராக இருந்த உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்து
அவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவலும் உண்டானது என்ற நிகழ்வே காந்தியடிகள் தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. மீண்டும் ஒரு முறை வினாயன் இரண்டு, காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக. 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். வரவேற்பு குழு தலைவராக இருந்த உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்து அவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவலும் உண்டானது என்ற நிகழ்வே காந்தியடிகள் தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. ஓகே, குட். அடுத்ததாக சிறுவினா. காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. 1921 செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது மதுரைக்கு புகைவண்டியில் சென்றார். வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்ட காந்தியடிகள், இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கும்போது தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று எண்ணி தன் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை ஆகியவற்றை நீக்கிவிட்டு அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிந்தார். அதுவே அவரின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வாகும். மீண்டும் ஒரு முறை சிறுவினா ஒன்று, காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. 1921 செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது மதுரைக்கு புகைவண்டியில் சென்றார். வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்ட காந்தியடிகள், இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கும்போது தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று எண்ணி தன் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை ஆகியவற்றை நீக்கிவிட்டு அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிந்தார். அதுவே அவரின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வாகும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக வினாயன் இரண்டு, காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழை கற்க தொடங்கியதாகவும், ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு அவரை கவர்ந்ததாகவும், திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1937 சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டு வரவேற்பு குழு தலைவராக இருந்த உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் இன்னும் ஆவல் உண்டாகிறது என்றும் கூறியுள்ளார். மீண்டும் ஒரு முறை வினாயன் இரண்டு, காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழை கற்க தொடங்கியதாகவும், ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு அவரை கவர்ந்ததாகவும், திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1937 சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டு வரவேற்பு குழு தலைவராக இருந்த உவே சாமிநாதர் உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றும் கூறியுள்ளார். ஓகே, குட். அடுத்த பகுதிக்கு செல்லலாம் வாங்க. சிந்தனை வினா. சிந்தனை வினா நம்மை சிந்திக்க தூண்டும் வினா. நம் சிந்தனை நம் அறிவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை வெளிக்கொணர வைக்கக்கூடிய அந்த வினாதான் சிந்தனை வினா. ஸோ என்னுடைய மாணவர்கள் சிந்தித்து விடையளிக்க வேண்டிய வினாக்கள் இவையெல்லாம். ஓகே, வாங்க என்ன வினா என்று பார்க்கலாம். காந்தியடிகளிடம் காணப்படும் உயர்ந்த பண்புகளாக நீங்கள் கருதுபவை யாவை? இதுதான் வினா. காந்தியடிகளின் உயர்ந்த பண்புகள், காந்தியடிகளுடைய உயர்ந்த பண்புகள் தான் நம்முடைய நாட்டை சுதந்திர நாடாக மாற்றியது என்று கூட குறிப்பிடலாம். ஓகேவா? ஸோ வாங்க, உங்கள் ஆசிரியையுடைய கருத்தை நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஒன்று, பெண்கள் முன்னேற்றம். பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவர் பாடுபட்டார் இல்லையா? ஆமாம். இரண்டு, சமுதாய மறுமலர்ச்சி. மூன்று, மொழிகளின் மீது பற்று. நான்கு, அறிஞர்களை போற்றுதல். ஐந்து, அகிம்சை வழியில் போராடுதல். ஆறு, எளிமையை ஏற்று அதன்படி நடப்பது. ஏழு, ஆடம்பரத்தை தவிர்ப்பது. எட்டு, தீண்டாமையை எதிர்ப்பது. ஒன்பது, உயர்வு தாழ்வு இல்லா சமுதாயம் வளர வேண்டும் என்ற உறுதி. பத்து, உண்மை பேச வேண்டும்.
பதினொன்று நேர்மையுடன் வாழ வேண்டும். பனிரெண்டு அடுத்தவருக்கு துன்பத்தை ஏற்படுத்தாமை. பதிமூன்று பிறரின் துன்பம் போக்கும் எண்ணம். பதினான்கு ஒற்றுமையே பலம் என்ற கோட்பாடு போன்ற பல நற்பண்புகள் காந்தியடியிலும் மிகுந்து காணப்படுகின்றன. ஸோ இந்த நற்பண்புகள் எல்லாம் நான் அறிந்தவை. நீங்கள் மேலும் நற்பண்புகள் காந்தியடிகள்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். தேசத்தந்தை காந்தியடிகளை பற்றி இன்றைய வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் தமிழ்நாட்டில் மேற்கொண்ட பயணங்கள் பற்றியும் அப்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் தமிழ் மீது அவருக்குள்ள பற்றியும் பாடத்தின் மூலமும் இந்த பாடத்தின் வினா விடைகள் மூலமாகவும் நாம் அறிந்து கொண்டோம். சரிதானே ஸ்ட்ரெண்ட்ஸ்? எஸ், இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதொரு பாடமாக அமைந்திருக்கும். இந்த வினா விடையை வந்து நீங்கள் படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும். லைக் அவர் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்திருக்கும்போது இந்த வினாக்களுக்குரிய விடைகளை அவர்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஷேர் அவர் வீடியோஸ் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அதோட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்முடைய அத்தனை நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக கிடச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.